ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க, கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் கல்பாசி எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. அது கூடவே கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 தக்காளியை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. தக்காளி மசிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கையளவுக்கு புதினா இலை அண்ட் 1 கையளவுக்கு கொத்தமல்லி இலை ரெண்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அப்புறம் இதில் இந்த அளவுக்கு நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உன்னை சிறுசாக இருந்தால் நீங்கள் 2 உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். நான் தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நான் 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் ஊற வச்சிருக்கிற அரிசியை கழுவி ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர் நல்லா மூடி ஒரு 3 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.